ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாஷ்வா டாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் ஒரு பையன் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பையன்தான், அவன் ரொம்ப கோபப்படுவான், எல்லார் மாதிரியும் கோபத்தை காமிப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஃபேமிலி எல்லார் மாதிரி ரொம்ப கோபமாக இருப்பான். கூடையும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். இருந்தால அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அந்த பையனுக்கு விட்டு பேசினார். என்ன பேசினாங்கன்னா, நீ ரொம்ப கோவப்படுற, உன் கோபத்துக்கு வரைக்கும் நான் உதவி பண்ணுற தம்பின்னு சொன்னார். அந்த பையனோட அப்பா ஒரு பை ஃபுல்லாக ஆணியும் ஒரு கையில் சுற்றிலும் கொடுத்தாரு அந்த பையனுக்கு. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எப்போ கோபம் வந்தாலும், யார் மேலே கோபம் வந்தாலும், வீட்டுக்கு பின்னுக்கிற மரக்கட்டில் ஒவ்வொரு ஆணியாக அடி அப்படின்னு சொன்னார். அந்த கேட்ட பையனும் சரின்னு எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் அந்த மரக்கட்டில் ஆணி ஒன்று ஒன்றா அடித்தான். அடித்து ஒரு பை ஆணி ஃபுல்லாக தீந்துருச்சு. அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா ஆணி கொடுத்த ஆணியெல்லாம் தீந்துருச்சுன்னு சொன்னான். அதை கேட்ட அவங்க அப்பா இன்னொரு பை முழுக்க ஆணி கொடுத்தாங்க. அந்த பையில் உள்ள ஆணியும் கோபம் வரும்போது ஒன்று ஒன்று அடிச்சடிச்சு காலி பண்ணிட்டான். அப்போ அந்த பையன் முன்னாடி இருந்த கோபத்தோட கொஞ்சம் குறைந்த மாதிரி ஃபீல் பண்ணான். அவங்க அப்பா கிட்ட போய் அந்த பையன் என்ன சொன்னான்னா, அப்பா எனக்கு முன்னாடி மாதிரி கோபம் இல்லை, கோபம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இது வரையும் நீ அடிச்சாணியெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துருன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அவங்க அப்பா சொன்னதை கேட்டு அந்த பையனும் எல்லா ஆணியும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டான். அவனுக்கு கோபமே வரலை. அந்த பையன் அந்த ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான். அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அந்த மரக்கட்டை பாரு, முன்னாடி அது எவ்வளோ அழகாக இருந்துச்சு, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீ ஆணி அடித்த, உனக்கு கோபம் போயிட்ட பிறகு ஆணியெல்லாம் எடுத்த, இப்போ அந்த மரக்கட்டு அதோட பழைய அழகை இழந்துருச்சு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, கோபன்றது கத்தி மாதிரி, கத்தி வச்சு குத்திட்டாங்கன்னா காயாடினாலும் தழும்பு இருக்கும். அது மாதிரி தான் நம்ம மற்றவங்க மேலே கோபப்பட்டு பேசின வார்த்தையும் ஆறாறு தரமாக மாறிடும். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. மற்றவங்கள நம்ம கோபமாக பேசக்கூடாது. கோபம் வரும்போது நம்ம நிதானமாக இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருக்கா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கோபமாக வார்த்தையே யார் மேலேயும் வீசாதீங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.